கால்சியம் மற்றும் வைட்டமின் டி குறைவாக உட்கொள்வதால் எலும்புப்புறை நோய்க்கு ஆளாகும் வாய்ப்பு இந்தியர்களுக்கு அதிகம் என மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனை டாக்டர்கள் தகவல் தெரிவித்தனர். உலக எலும்புப்புறை நோய் தினத்தை முன்னிட்டு மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனை சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு கருத்தரங்கில் மருத்துவமனை நிபுணர்கள் டாக்டர் சத்யநாராயணா, எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை துறை தலைவர், முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் வெற்றி நல்லதம்பி, மூட்டு மற்றும் விளையாட்டு மருத்துவ சிகிச்சை பிரிவு நிபுணர் டாக்டர் பிரபு வைரவன் ஆகியோர் பங்கேற்றனர். தொடர்ந்து டாக்டர்கள் கூட்டாக செய்தியாளர்களிடம் இது பற்றி கூறுகையில், கால்சியம் மற்றும் வைட்டமின் டி குறைவாக உட்கொள்வதால் எலும்புப்புறை நோய்க்கு ஆளாகும் வாய்ப்பு இந்தியர்களுக்கு அதிகம் இருப்பதாகவும், இதனை தடுக்க கால்சியம் மற்றும் வைட்டமின் டி உள்ள சமச்சீரான உணவை உட்கொள்வது, தவறாமல் உடற்பயிற்சி செய்வது, உடல் உழைப்பு, போதுமான அளவு சூரிய ஒளி உடலில் படுமாறு இருப்பது, புகைப்பிடிப்பது மற்றும் மது அருந்துவதை தவிர்ப்பது, நாள்பட்ட நோய்களான நீரிழிவு மற்றும் தைராய்டு கோளாறுகளை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது ஆகிய நடவடிக்கைகளின் மூலம் எலும்புப்புறை நோய் வராமல் தடுக்க முடியும் என விழிப்புணர்வு கருத்தரங்கில் பங்கேற்ற மருத்துவ நிபுணர்கள் தெரிவித்தனர். வணக்கம். நான் டாக்டர் வாசன், எலும்பு முட்டு மருத்துவராக மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் பணிபுரிகிறேன். இது நாளை, அதாவது அக்டோபர் 20ஆம் தேதி வேர்ல்டு ஆஸ்டியோபரோசிஸ் டே வருது. அதை பற்றி, ஆஸ்டியோபரோசிஸ் சம்மந்தப்பட்ட அதை பற்றி ஒரு அவேர்னஸ்க்காக இந்த மீட்டிங் வச்சுருக்கோம். ஆஸ்டியோபரோசிஸ் தமிழில் வந்து எலும்புப்புறை நோய் அப்படிங்கிறது. இது எலும்புப்புறை நோய் வந்து என்னென்னா, எலும்பு வந்து சல்லடை மாதிரி ஆயிடுறது. அதாவது முக்கியமாக இது வந்து வயதானவங்களுக்கு வரும், அது இல்லாமல் பெண்களுக்கு அதிகமாக, மாதவிடாய் முடிந்த பின் அவங்க பெண்களுக்கு அதிகமாக வரும். இதனால் என்ன பாதிப்பு ஏற்படுதுன்னா, இதனால் வந்து எலும்பு வீக் ஆகிறதுனால சீக்கிரமாக கீழே விழுந்து ஃப்ராக்சர் ஆகிறது முக்கியமான பாதிப்பு. இது வந்து முக்கியமாக வந்து ஸ்பைன் ஃப்ராக்சர்ஸ், அப்புறம் வந்து இடுப்பு முட்டு, அதுக்கப்புறம் கை ரிஸ்ட் ஜாயின் முட்டு முதலிய முட்டு வந்து கீழே விழுந்து நம்ம ஈஸியாக எலும்பு உடையிறது வந்து, இதுதான் முக்கியமான அறிகுறியாக நமக்கு தெரியுது. இதை நம்ம எப்படி ப்ரிவெண்ட் பண்ணணும்னா, நம்ம வந்து சிறுவயதிலேயே வந்து ஊட்டமான ஆகாரம் உட்கொள்ள வேண்டும். இதுக்கு வந்து கால்சியம் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். அதுவும் இல்லாமல் விட்டமின் டி முக்கியமான ஒரு சுரப்பி. அது விட்டமின் டி இருந்தால் தான் நம்ம கால்சியமும் நல்லா அப்சார்ப் ஆகும் உடம்பில். அதனால் விட்டமின் டியும் கால்சியமும் கரெக்டாக நம்ம நல்லா எடுத்துக்கணும். விட்டமின் டி வந்து நமக்கு இயற்கையிலேயே கிடைக்கிறதுக்கு வந்து சன்லைட்லேருந்து வருது. ஸோ சன்லைட்டில் நம்ம வந்து நம்ம முக்காசி சன்லைட்டுக்கே போகிறதில்ல. அந்த சன்லைட்டில் இருந்தோம்னா, ஒரு டெய்லி ஒரு 20 நிமிஷம் சன்லைட்டில் இருந்தோம்னா விட்டமின் டி ஆட்டோமேட்டிக்காக நம்ம தோல்லேருந்து ஸ்கின்லேருந்து உருவாகுது. ஸோ அதை பண்ணணும். அதுவும் இல்லாமல் உடற்பயிற்சி, நல்ல உடற்பயிற்சி பண்ணோம்னா இந்த ஆஸ்டியோபரோசிஸ் வராமல் நம்ம கொஞ்சம் தவிர்க்க முடியும். ஸோ இந்த ஆஸ்டியோபரோசிஸ் டேயை முன்னிட்டு எல்லோரும் விழிப்புணர்வோடு இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் டாக்டர் வாசன், எலும்பு முட்டு மருத்துவராக இருக்கிறேன் மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.